மூன்றாம் யுகம். வேதாகம சரித்திரம். மோய்சன் முதல் தாவீது அரசன் வரையிலும். மோய்சனின் பிறப்பு. உலகம் பிறந்த 2433 ஆண்டுகளுக்கு பின், கிறிஸ்து பிறந்த 1567 ஆண்டுகளுக்கு முன், எகிப்தில் யாக்கோபின் சந்ததியார் துரிதமாய் பெருகி அதிகரித்து பெருக்கியாதி அடைந்தார்கள், அதாவது வலுவடைந்தார்கள். இதற்கிடையில் கிறிஸ்துவுக்கு முன் 16 வரை சுதந்திரமாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்கிறார்கள். புதிய அரசனான பாரவோனின் மகன் 2 ஆட்சி செய்கிறார். இஸ்ரேலித்தார் வல்லமை உடையவர்களாய் இருப்பதை பற்றி பயப்படத் தொடங்கி யாக்கோப்பின் மக்களை நெருக்கடைப்படுத்தி அவர்கள் மேல் பாரமான சுமைகளை சுமத்தி கடைசியில் எபிரேயருக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகள் அனைவரையும் நீல் நதியில் எரிந்துவிடும்படி மர்த்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டார்கள். எபிரேய ஸ்திரீகளில் ஒருத்தி ஓர் ஆண் குழந்தையை பெற்று அதை வெகு அன்பாய் நேசித்ததினால் 3 ஒழித்து வைத்திருந்தாள். பின்னும் அதிக காலம் அதை ஒழித்து வைக்க சாத்தியப்படாமையால் கோரையால் கூடை ஒன்று செய்து அதற்கு கீழ் பூசி பிள்ளையை அதில் கிடத்தி ஆற்றங்கரை ஓரமாயுள்ள நாணலில் கூடையை வைத்து பிறகு நடக்கும் காரியங்களை பார்த்து தனக்கு அறிவிக்கும்படி தன் மகளை அங்கே காவல் வைத்தாள். தேவ ஏவுதலால் பாரவோன் குமாரத்தி ஆற்றில் குளிக்க வந்த அந்த கூடையை கண்டு, அங்கே பாருங்கள், கூடையில் ஒரு குழந்தை உள்ளது என்று கூறி தோழியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி கட்டளையிட்டாள். அவள் அதை திறந்து பிள்ளையை பார்த்த தோழி, ஐயையோ, இது எபிரேய குழந்தை, ஆற்றில் எரிந்து விடுங்கள் என்றாள். பாரவோனின் குமாரத்தி, என்ன அழகான குழந்தை, எப்படி நாம் இதை கொல்ல முடியும் என்று சொல்லி, பாரவோனின் மகள், இவனை என் குழந்தையாக வளர்ப்பேன் என்று சொல்லி குழந்தை யார் என்று அறிந்து கொண்டு அங்கு காவலாயிருந்த பெண்ணை அழைத்து இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்ப்பதற்கு ஒரு ஸ்திரீயை கூட்டிக் கொண்டு வரும்படி சொன்னாள். அந்த பெண்ணும் ஓடிப்போய் தன் தாயை கூட்டி கொண்டு வந்தாள். அக்குழந்தையை வளர்க்கும்படி அவளிடம் கொடுத்து அவன் பெரியவனான பின் அவனை ராஜகுமாரத்தி தன் சுவீகார பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஜலத்திலிருந்து இரட்சிக்கப்பட்டவன் என்று பொருள் படுவதற்காக மோய்சன் என்னும் பெயரிட்டாள். மோய்சனின் தந்தையின் பெயர் அம்ராம், தாயின் பெயர் யோக்கபேது என்று விடுதலை பயணம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 20 பார்க்கிறோம். தன் மகனை எப்படியேனும் காப்பாற்ற வேண்டும் என்னும் ஒரு தாயின் முயற்சிக்கு ஒப்பானது மோசேயின் தாயின் செயல். ஒரு பேழையில் மோசேயை வைத்து நைல் நதியின் விடுவதன் மூலம் மோசே காப்பாற்றப்படுகின்றார். முதலில் மருத்துவ பெண்களின் சிறப்பான பணி, பிறகு மோய்சனின் தாய், அவருடைய சகோதரி
எகிப்து இளவரசி. ஆகியோரின் பணி பாராட்டிற்கு உரியது. மோசேயின் தாய், தாயின் செயல், தாயன்பை காட்டு செயல். அவ்வீரத்தாய் அடக்குமுறை சட்டங்களுக்கு சவால் விடும் முறையில் அவற்றை எதிர்த்து செயல்படுகிறார். அத்தோடு கடவுள் அக்குழந்தை மூலம் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டதும் நம் கவனத்திற்கு உரியது. இன்னும் தம் மனசாண்டிற்கு செவிமடுத்து மனித உயிரை மதித்து கருச்சிதைவு வேண்டாம் என கூறும் தாய்மார்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்களே. மோய்சன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். மோய்சன் ஆற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டார். இயேசுநாதர் ஏரோதுவின் கையிலிருந்து இரட்சிக்கப்பட்டார். மோய்சன் இளைஞராக இருந்தபோது பேச்சில் ஞானமும் கிரிகையில் வல்லமையும் உடையவராய் இருந்தது போல் கிறிஸ்துநாதரும் தமக்கு 12 பிராயம் நடக்கும்போது குருக்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் அதிசயத்தை வருவித்தார். மோய்சன் ஜலத்தை பிரித்தது போல் கிறிஸ்துநாதர் காற்றையும் கடலையும் அமர்த்தினார். மோய்சன் வாக்குத்தத்த தேசத்திற்கு ஜனங்களை நடத்தினார். கிறிஸ்துநாதரோ மோட்சத்தின் வழியாய் இருக்கிறார். மோய்சன் அநேக புதுமைகளை கொண்டு பழைய வேதத்தை யூதருக்கு கொடுத்தது போல கிறிஸ்துநாதரும் சகலராலும் பிரமிக்கத்தக்க புதுமைகளை கொண்டு புதிய வேதத்தை உலகத்துக்கு தந்தார். மோய்சன் யூதர்களுக்குள் மாத்திரம் விக்கிரக ஆராதனையை அளித்தார். கிறிஸ்துநாதர் அதை உலகெங்கும் நிர்மூலமாக்கினார். மோய்சன் யூதர்களுக்கு அரசு ஆசாரங்கள் முதலிய சுயாதீனத்தை கொடுத்தார். கிறிஸ்துநாதரோ மனுக்குலத்திற்கு ஞான ஆளுகையின் சுதந்திரம் தந்தார். மோய்சன் மலைமேல் 40 நாள் உபவாசம் பிடித்தது போல கிறிஸ்துநாதரும் 40 நாள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தார். மோய்சன் மறுரூபம் கொண்டு மலை நின்று இறங்கினார். அப்படியே கிறிஸ்துநாதரும் மலையின் மேல் மறுரூபம் கொண்டார். வனாந்தரத்தில் மோய்சன் மன்னாவென்ற போசனத்தை போஷித்தது போல கிறிஸ்துநாதரும் தம்முடைய மாமிசத்தாலும் இரத்தத்தாலும் உலகத்தை போஷித்து வருகிறார். மோய்சன் ரிஷபங்களின் இரத்தத்தை கொண்டு பழைய வேதத்தை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துநாதரோ தமது சொந்த இரத்தத்தை கொண்டு புதிய வேதத்திற்கு முத்திரையிட்டார். மோய்சன் இளமை பருவ வரலாறு போன்று பழங்கால இலக்கியத்தில் சார்கோன் மன்னனின் கதையும் உள்ளது. சார்கோன் மன்னர் மொசபெத்தாமியாவை கிறிஸ்துவுக்கு முன் 3000 ஆண்டில் ஆட்சி செய்து வந்தார். சார்கோனின் தாய் அவரை கொல்ல தேடியவர்களிடமிருந்து காப்பாற்ற தம் குழந்தையை ஒரு பேழையில் வைத்து யூப்பிரதேச நதியில் விடுகிறார். அதை அகில் என்பவர் எடுத்து வளர்த்தார். பின்னர் சார்கோன் வளர்ந்து மொசபெத்தாமியா நாட்டு பேரரசர் ஆனார். ஜெபிப்போ. பெண்கள் அநேகர் வழியாக மோசேயையும் அநேக ஆண் குழந்தைகளையும் அகில் என்பவர் வழியாக மொசபெத்தாமியா பேரரசரான கார்கோனையும் இன்னும் நிறைய புனிதர்களையும் பார்க்கின்றோம். கார்கோன் என்பவர்
பேரரசராக இருந்தாலும் அது மண்ணுலகிலேயே மறைந்து விடுகிறது. ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வாழ்வோ நிலை வாழ்வு, அது எந்த விதத்திலும் மறைந்து போகாது. அதற்கு சான்றானவர் தான் மோசே. நாங்களும் அழிந்து போகும் உலகத்திற்காக வாழாமல் உமது நுகத்தை ஏற்று அழியாத நிலை வாழ்வை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நுகத்தை சுமப்பது என்பது கடவுளுடைய நெறிமுறைகளை கடைபிடிப்பதாகும். அதாவது கடவுளின் விருப்பத்தை தியானிப்பதும் தாழ்மையோடு வருந்துவதும் எதிர்ப்புகளில் நிலையில் தளராமல் இருப்பதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பது என்றுரைத்த பரமனே, ஆமேன்.